என்னடா வீடியோ எடுத்தோன்னு இப்படி ஒரு விஷயத்த காட்டுறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் கிடையாதுங்க, அது ஆக்சுவலாக ஒரு ஃபேனு. சொன்னால் நம்ப முடியுதா? ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேனை வச்சு தான் ஃபேனுன்னு சொல்லி ஜஸ்ட் இதோ ஆமாம் இதோ இப்படி ஒரு ரோப் இருக்குங்க. ஸோ இதை வந்து பிடிச்சி இப்படி நம்ம புல் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் ஆடுது பார்த்தீங்களா, இது வந்து ஃபேனா. நான் வந்து பார்த்த உடனே பார்த்து பக்கு நைட்டு இது ஃபேனா, இதுலேருந்து என்னத்தை காற்று வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட்டு சூப்பராக இருக்குது. இது மட்டும் கிடையாது, ஏசியும் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் பா, எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது நல்லாவே புரியுது. ஸோ நான் காரைக்குடி வந்திருக்கேங்க. ஏன் காரைக்குடி போகிறத, ஏன் நீ மோட்டோ விளாக் பண்ணலையா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. உன்னோட கோப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, கோப்ரோவில் சார்ஜ் போயிடுச்சு, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஹோட்டலை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க, வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது இந்த ஹோட்டலு. இப்படி ஒரு ஹோட்டலை வந்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, இன்க்ளூடிங் சென்னை கூட சொல்கிறேன்னா இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக எங்கேயுமே கிடையாது. நம்ம வந்து காரைக்குடியில் இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ காரைக்குடியில் சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆனால் இந்த ஹோட்டலை சுற்றி பார்க்குறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் போல இருக்குங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 ஏக்கரா இந்த ஹோட்டல் மட்டும். ஸோ இது ஹோட்டல்னு சொல்ல முடியாது, அந்த காலத்தில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு வீட்டில் இருப்பாங்க கரெக்டாக, அந்த மாதிரியான ஹோட்டலு. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலை சுற்றி காட்ட போகிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செதறிடுவீங்க, இப்படி ஒரு ஹோட்டலான்னு. ஸோ வாங்க அப்படியே கிளம்புவோம். ஸோ நான் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உள்ள இந்த ரூமில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இது தாங்க என்ட்ரன்ஸ் ரூமு, இந்த ரூம் வழியாக தான் நம்ம உள்ளே வருவோம். ஸோ இந்த சுவிட்சஸ் டைப்லாம் பார்த்தீங்களா, இப்படி தான் அந்த காலத்தில் இருக்கும் போல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஷூ ரேக்கு இந்த இடத்துல. இது தாங்க ரூமு. ஸோ பெட்டு. ஸோ இங்கே பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ராயிங்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் யார் என்னன்னு தெரில எனக்கு, அந்த காலத்து ராஜாக்கள் போல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பொதுவாக நம்ம ஹோட்டல்ஸ் போனோன்னா சுவிட்சஸ்லாம் இப்படி கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ சுவிட்சஸ்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கங்க, இப்போ தான் நானே பார்க்குறேன். இந்த அந்த காலத்தில் வந்து இப்படி இப்படி சுற்றி விட்டு ஒரு கால் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த டெலிஃபோனு, நல்லா இருக்குது. அதாவது இது காமிக்கணும்னு நினச்சேன்னே, இதுதாங்க இது பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற கயிறை பிடிச்சேன்னு வைங்க நான். ஸோ இங்கே இருக்கிற கயிறை நான் பிடிச்சிட்டேன், இப்போ பாருங்கள் நான் இழுக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ட்ரெடிஷ்னல் ஹவுஸாக இருந்தாலும் டிவி இருக்குது. ஸோ டிவி நம்ம வந்து தேவைப்பட்டுச்சு நான் பார்க்கலாம், மேக்ஸிமம் நான் டிவி பார்க்க மாட்டேன். அண்ட் இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ராயர் இருக்குங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா டேபிள்ஸு, இப்படி எடுத்தோன்னு வைங்க ரெண்டா கையோடு வந்துடுது, மாட்டி வச்சுருவோம் இது கொம்பு. உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் இவ்வளோதாங்க. ஸோ ஆ பாத்ரூம் கட்ட மறந்துட்டேன் பாருங்க. ஸோ பாத்ரூமுக்கு வாங்க. ஸோ பாத்ரூம்குள்ளே போகிறோம். ஸோ பாத்ரூம்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இல்லை, கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது நீட்டாக. இங்கே பாருங்க டவல் வச்சுருக்காங்க. ஸோ டவலு அது, அப்புறம் வந்து லைட் இங்கே ஒன்று இருக்குது. ஓ இந்த கண்ணாடிக்கு வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்க, இது ஒரிஜினல் கலராமா? அண்டு இதை பற்றி நிறையா நம்ம தெரிஞ்சுக்குவோம், கீழே பற்றி யார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ இது என்னன்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து குளிக்கிற இடம். அண்டு பாத் டப் வச்சுருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் பாத் டப் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, வேறு மாதிரியில். ஸோ அவ்வளோதாங்க, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ கீழே போயிட்டு, கீழே இல்லை மேலேயே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குது, பார்த்துக்கோங்க 1 ஏக்கரா அந்த இடம். அப்போ சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பில்டிங்ஸாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி பேஸ்டான திங்ஸ் இங்கே வந்து நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே போய் பார்ப்போம், வாங்க போகலாம்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற தூணெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ பழங்காலத்து வீடு அப்படின்னு சொல்லி. ஸோ வீடை தான் வந்து ரெனோவேட் பண்ணி இப்போ ஒரு ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து மொத்தம் 3 generations ஆஃப் ஃபேமிலி வந்து வாழ்ந்துருக்காங்க. உங்ககிட்ட நான் காமிச்சது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிற அளவுக்கு ஜஸ்ட் அந்த தூணு அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஸோ கடைசியாக நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கிளிப்பு, ஸோ அதுதான் வந்து அந்த காலத்தில் நம்ம கோவிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காலத்து கோவிலெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு தூண் தான் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து மொட்டை மாடி ஒன்று இருக்குங்க. ஸோ மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா ஹோல் காரைக்குடி தெரியுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லா சைடும் போயிட்டு ஃபுல்லாக வந்து ஆராய போகிறோம். ஒரு ஏக்கர்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஏக்கர்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. ஸோ யாராவது புதுசாக இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா அட்ரஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். எங்கே இருக்குது, எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ரூம் ரேட்டு, அது எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடோட ஹிஸ்டாரிக்கல் திங்ஸை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ வாங்க அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். எங்கள் இந்த இடத்த பார்த்தீங்களா, நம்ம சந்திரமுகி படத்துலலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே இருக்குது இந்த இடம். இவர் மேலெல்லாம் பாருங்கள், லைட்டெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குங்க இந்த இடத்துலாம். துர்பார் ஹால்னு போட்டிருக்கு, இது வந்து பார்ட்டி ஹால் போல் இருக்குது. இங்கே தான் வந்து இந்த பார்ட்டிஸ் ஏதாச்சும் வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே தான் நடக்கும். இங்கே பரவாயில்லைங்க பாருங்களேன். அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவங்ககிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஒவ்வொரு இடத்த மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே ஓகே தம்பி, இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ வரட்டும், அப்படி வீடியோ எடுப்போம் ஓகேவா. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நான் சொல்கிறதை விடுங்க, அவங்க சொன்னாங்கன்னு வைங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். சார் வணக்கம் சார், நீங்கள் வந்திருக்கிறது வந்து செட்டிநாடு. இந்த செட்டிநாடை வந்து கிட்டத்தட்ட 76 ஊர்களாக பிரித்து செட்டிநாடை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த 76 ஊருமே செட்டியார்கள், செட்டியார்கள் இருக்கிற ஊர் தான் செட்டிநாடு. இவங்க ஃபஸ்ட்டு இருந்தது வந்து காவேரி பூம்பட்டினம். காவேரி பூம்பட்டினங்கிறது இங்கேருந்து 180 kilometers இந்த ஊர் இருக்குது. அங்கேருந்தே இவங்களுடைய சொந்த ஊர் காவேரி பூம்பட்டிலேருந்தே இங்கே வந்தாங்க. இங்கே ஏன் வந்தாங்கன்னா, வீடுகள் கட்டுறதுக்காக வேண்டிய இடங்கள் தேடப்பட்ட காலத்தில் மேடான பகுதியை தேர்ந்தெடுத்து வந்ததே இந்த செட்டிநாடு. இந்த செட்டிநாடுமே 76 ஊருமே மேடான பகுதியில் உள்ளது. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து செட்டிநாட்டில் இருக்கிறீ. இந்த வீட்டை பற்றியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வீடு எப்படி கட்டினாங்கன்னு சொல்லியாதேன். இந்த வீடெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் செட்டியார்கள் நகர்த்தார்கள், கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை சனஞ்சனமாக தான் வந்திருக்காங்க, குடியேறியிருக்காங்க. மொத்தமாக யாருமே வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து டிஎஸ்கே ஹவுஸ், சீனா சோனா கீனான்னு வீடு. இந்த வீடு செட்டியார் பேர் வந்து தீர்த்தப்ப செட்டியார், சுப்பலிங்கம் செட்டியார், கிருஷ்ணப்ப செட்டியார். இந்த 3 நேம்ல வந்து இந்த வீட்டை வந்து பேர் மையமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. செட்டியார் வீட்டிலே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கட்டுறதே வந்து முற்றம் கட்டித்தான், அதுக்கப்புறம் முகப்படம் கட்டுவாங்க. ஏன்னா இது ஏக்கர் வீடெல்லாம் வந்து 1 acre, 1.5 acre, 1/2 acre, 3/4 acre வீடுகளாக தான் இருக்கும். அப்படி பார்க்கிற பார்க்க ஒவ்வொரு வீடுகளும் பெரிய பெரிய ஹவுஸ், பெரிய பெரிய நீள வடிவத்திலே இருக்கும். முதல் தெருவிலேருந்து பின்வீதி முடிய இருக்கும். அப்படி பார்க்கறது இந்த சிதம்பர விலாச வீடு. ரெண்டாவது, இந்த இடத்துக்கு வந்து பாடசாலையும் பெயர் கொடுத்துருக்காங்க. பாடசாலைங்கிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரம்பத்தியலுக்கு வந்து ஈவினிங் டைத்தில் டியூஷன் சொல்லி கொடுக்குற இடம். அது போகிறதுக்கு அவங்களுடைய வரல்கள கணக்கு, பட்டய கணக்குகளை இந்த இடத்துல தான் காமிச்சு பண்ணியிருக்கிறாங்க. பட்டய கணக்குங்கிறது அண்ணனை கணக்கு, அண்ணனைக்கு ஒப்படைக்கணும். இந்த சைடு கணக்குள்ள இருந்து எழுதி அந்த சைடு எழுதி இந்த சைடு செட்டியார்ட்ட ஒப்படைச்சிருவார். இந்த சைடு செட்டியார்ட்ட கணக்கு ஒப்படைச்சிருவார், அண்ணனை கணக்கு அண்ணனைக்கு கொடுத்துருவோம். அதே பட்டய கணக்கு இடம், இந்த பட்டய கணக்கு பார்க்குற இடமும் இந்த இடம் தான். அதே மாதிரி பர்மாவில் இருந்து இங்கே வந்தவாசிகள், பர்மாவில் தான் இவங்களுடைய பிஸ்னஸ் தொடங்கினது. பர்மாவில் தொடங்கினால பர்மாவில் வந்து மரங்கள், பர்மா தேங்க அதிகமாக விளையக்கூடியது. அதனால் மேலே இருக்கிற எல்லா மரங்களுமே பர்மா ஊட்டு மரங்கள் தான். அதனால அவர் வந்து படத்தை வரைஞ்சு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கோடைய மையப்பகுதிகளையும் காமிச்சு வேற வர்ணத்தோட கட்டினவர் தான் அவர் பையன். இவங்க ஃபேமிலி வந்து இந்த போட்டால இருக்கிற 4 பேருமே ஃபேமிலி தான். இதோடைய ஜென்ரேஷன் வந்து 4 ஃபேமிலியோட சொத்து தான் இந்த சொத்து. இன்னைய நிலைமைக்கு அவருடைய சொத்து வந்து 75 பேர்களா அவருடைய வம்சாவளி ஆயிருச்சு. கடல் கடந்து போனவர்களுக்கு கான்டாக்ட் வச்சுக்கிறக்கா வேண்டிய இந்த மாதிரி போன்கள் அவங்க வந்து வீட்டிலே தன் வீட்டிலே வச்சு எலக்ட்ரான் மூலியமாகவும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோன் மூலியமாகவும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ச் பார்த்தீங்கன்னா 4 உயர வால் கிளாத்து, 4 உயரத்துக்கு தான் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து இந்த மாதிரி கிடியாரங்கள் எல்லா வீட்லேயுமே வச்சுருப்பாங்க.
ஏன்னா அவங்க அவங்க இப்போ அடுத்திருக்கிற நேரம் போகிறதுக்கு மிச்ச நேரத்தில் வந்து அவங்களுடைய காதலுக்கு இடமாக அலாரங்கள் கேட்கக்கூடியதே ஆளுவேற பால் கிளாஸ் என்ன நடக்கும் அந்த இடத்துல இவருடைய மேரேஜ் இங்கே நடக்கும் இவங்க ஹோட்டலில் பண்ண மாட்டாங்க கோயிலில் பண்ண மாட்டாங்க மண்டபத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க தன் வீட்டே வீடே வந்து கோயிலுக்கு சமமாக கட்டி கொடுத்தாங்க அதனால இந்த வீட்டில் தான் அவருடைய மேரேஜே நடக்கும் அப்படி நடக்கிற இடம் தான் இந்த இடத்துக்கு பேர் முற்றம் இந்த முற்றத்துலேயும் திருமாங்கலையும் கட்டுவாங்க அப்படி கட்டையில் இந்த வளவை சுற்றி உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நிற்பாங்க அவங்க நிற்கையில் கரெக்டாக மூட்டையில் திருமாங்கலையும் கட்டையில் 16 செல்வங்களும் பற்றி பெருவாழ்வாலும் வாழ்த்துவாங்க அப்படி வாழ்த்த மறந்தவங்க விட்டு போனவங்க இதில் இருக்கிற தூண்கள் வாழ்த்திடும் என் பட்டையும் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு பட்டை இது ஒரு பட்டை இது ஒரு பட்டை இது ஒரு பட்டை இதில் வச்சுக்கிட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டைக்கும் ஒவ்வொரு செல்வங்கள் கொடுத்து வந்தரம் ஐயர்னால நிறுவப்பட்ட தூண் தான் இந்த தூணும் அப்படி பார்த்தீங்கன்னா 16 செல்வத்தை கொடுக்கக்கூடியது இந்த தூண் வாழ்த்திடும் இந்த இடத்துக்கு வந்து செட்டியார்களுடைய கிச்சன் ஏரியா இந்த இடம் தான் வந்து ரெண்டாம் கட்டுன்னு சொல்லுவாங்க கிச்சன் ஏரியா வந்து அவங்க வந்து ரெண்டாம் கட்டு போங்கன்னா அது கிச்சன் ஏரியா தான் ஹோட்டலில் சமைக்கிறதெல்லாம் அங்கே தானே அந்த இடத்துல ஹோட்டல் சமைக்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் சைடில் அந்த சைடு தான் சமைக்கிறோம் அதே மாதிரி பேஸ்மெண்ட்ல வேற என்னமோ இருக்கு கிச்சன் கீழே ஒரு கிச்சன் ஸோ இங்கே தான் கிச்சன் இருக்கு அப்படிதானே ஓ சூப்பர்ணா அங்க என்ன கிணறு அந்த கிணறு வந்து அதாவது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ்துப்படி கட்டாத வீடு இதெல்லாம் வந்து 21 அடிக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்கலாம் அதுக்கு மேல போறதுக்கெல்லாம் வாஸ்து தேவையில்லை இந்த வீடு வந்து ஒரு ஏக்கர் வீடு அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அக்னி மூல கேணி வந்து இது அக்னி மூல கேணி இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஈசானி மூல கேணி ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிணறு இருக்கும் அந்த கிணறு வந்து வாஸ்து இல்லாத இடத்துல அந்த கிணறு இருக்கும் அதுல பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஈசானி மூல கேணி அதே மாதிரி இதுல என்ன சொல்ல போனா இங்க கிச்சனுக்கு வேண்டிய தண்ணீர் தவிர எல்லாம் இங்கதான் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி குடிக்கிற தண்ணி இப்போ இங்கதான் யூஸ் பண்றீங்க அப்படின்னு மழை பெஞ்சதுன்னா எப்படி நான் காத்து எப்படி போச்சு அந்த காலத்துல ஒரு வெள்ளப்பணியாரம் ஒரு குளிப்பணியாரம் ஒரு காஃபி சாப்பிடுவாங்க கரெக்டாக அதே மாதிரி 3 மணிக்கு இடப்பலாரம்னு அந்த சொல்லுவாங்க அந்த இடப்பலாரம் வந்து ஒரு ஊத்தப்போ ஒரு தோசை ஒரு வடை ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு டீ சாப்பிடுவாங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க சாப்பாடு ஒரு நாளைக்கு 5 வாய்ப்பு ஆட்சிமார்கள் கொலு ஏத்தி சாமி முறையிடம் அது எல்லா நகர்த்தார் ஊர்லயும் உண்டு அதே மாதிரி இங்கேயும் அதுக்கு தனியா ஒரு கொலு கொட்டாய வச்சு அந்த கொட்டாயில மேல பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணக்கூடிய பொம்மைகள்லாம் மேல இருக்கும் அந்த பொம்மையில கீழே வச்சு பொம்மை மேல இருக்கு அந்த பொம்மையில இருந்து கீழே வச்சு சாமி கும்பிட்டு 10ஆம் நாள் சிவன் கோயில போய் வாழமரத்துல போய் அம்பு குத்துவாங்க வந்து வீடு கட்டுற காலத்திலேயே வந்து உள்பூச்சாக இந்த செவர்களுக்கு வந்து முட்டை பாலிஷ் கொடுத்து பூசிருக்காங்க ஏன் அந்த முட்டை பாலிஷ் முட்டை பாலிஷ் முட்டை பாலிஷ்ங்கிறது எப்படின்னா கடுக்கா கொட்டையை நச்சு ஊற போட்டுருவாங்க கருப்பட்டியை தச்சி பாப்ப எடுத்துக்குவாங்க நீரை வந்து அரைச்சு மைமைய குழப்பி நீர்ங்கிறது சின்னாம்புக்கல் அந்த சின்னாம்புக்கல்ல வந்து அரைச்சோம்னா நம்மளுக்கு சிமெண்ட்டுக்கு உள்ள பவர் இந்த சின்னாம்புக்கல் இன்னைக்கு வந்து அந்த சின்னாம்புக்கல்லத்தை நம்மளுக்கு கெமிக்கல் போட்டு சிமெண்டா கொடுக்குறாங்க அதனால அந்த சின்னாம்புக்கல்ல வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்குவாங்க அப்ப கடுக்கா தண்ணி ஊற்றி அரைச்சு வச்சிருவாங்க கருப்பட்டிப்பா வந்து இந்த நீரோட அந்த சின்னாம்புக்கல்லோட போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு முட்டை முட்டையை வந்து உடைச்சி வெள்ளக்கருவை ஒண்டியும் அதில் சேர்த்து குழப்பினோம்னா இம்புட்டு உள்ள சின்னாம்பு நீர் வந்து அந்த முட்டை சேர்ந்ததுக்கு அப்புறம் உப்பிக்கிட்டு பெருசா கூட வந்துடும் இது வந்ததுக்கு அப்புறம் அது நம்மளுடைய தாய் மரம் பனைமரத்தோட தாய்ப்பட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த பனைமரம் நொங்கு சாப்பிடறோம் பாத்தீங்களா பனைமரம் அந்த பனைமரத்தோட வகுத்து பட்டை அதாவது மட்டையோட பட்டை அந்த பட்டையை வெட்டிட்டு வந்து அந்த பட்டையை தடவை பார்த்தா பாலிஷா இருக்கும் அந்த பாலிஷு இந்த பாலிஷு அந்த நீரு எடுத்து மூனையும் கலந்ததை எடுத்துக்கிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா இது அப்படியே உள்பூச்சாவையே தேய்ச்சி தேய்ச்சி அந்த பாலிஷை கொடுத்துட்டாங்க இந்த பாலிஷு கொடுத்த உடனே இது தண்ணிம்பட பட இருக்கம் கொடுக்கும் இருக்கம் கொடுத்தா இங்க ஊத்துற தண்ணி உள்ள விடாது அதே மாதிரி உள்ள இருக்கு வெளியில இருந்து வர்ற தண்ணியும் உள்ள விடாது அதுக்காக வேண்டிய உள்பூச்சி ஒண்டியும் இந்த முட்டைப்பாலிசு கொடுத்து பூச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு மழையே 10 வருஷத்துக்கு ஒருக்கா வருது கடைசா இருக்கு அன்னைய கால இடத்துல
மாசம் மும்மாரி பெஞ்சிருக்கு, ஒரு மண்டலம் அடவுல பெஞ்சிருக்கு. அப்படி பேயில செவத்துலயே தண்ணி உள்ள இறங்கையில அது செவத்துலயே உள்ள இறங்கி உள்ள தண்ணி வர்றதுக்கு பாக்கும். இந்த முட்டைப்பாளி இருந்ததுனால அந்த தண்ணியை அப்படியே வெளியில தள்ளிடும், அப்படியே வெளியில தள்ளி கீழே டேனேஜில் கொண்டு விட்டுரும். அதுக்காக வேண்டிய உட்பூச்சி முட்டைப்பாளி கொடுத்து அப்படி கட்டியிருக்காங்க நகர்த்தார்கள். நம்மளோட ஹோட்டல்ல வந்து டெய்லி என்னென்ன சமைக்கிறீங்க? மூணு வேளையும் காலையில வந்து என்ன சமைப்பீங்க? இன்னைக்கு வந்து சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செட்டிநாட்டு சாப்பாடு தான் ஸ்பெஷல். செட்டிநாட்டு சாப்பாடுக்கு ஈடு எந்த ஊர்லயுமே சாப்பாடு கிடையாது. அப்படிங்கும்போது செட்டிநாட்டு சாப்பாடு எப்படி வந்துச்சுன்னா, அவங்க வந்து வெஜ்ஜுனா இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி செட்டிநாட்டு சாப்பாட்டுக்கு ஈடு எதுவுமே ஆகாது. அதுல வந்து எப்படி பார்த்தா கூட்டு பொரியல் அவியல் ரசம் மோர் எல்லாம் ஒரு 16 வகை கொடுத்துருவாங்க. இது வந்து வெஜ்ஜு. நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது உப்புக்கண்டம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும். உப்புக்கண்டம் கூட நம்ம மட்டனை வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி அதை பல அதாவது ஒரு வருஷத்துலேயும் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு மட்டனை வந்து 3 நாளைக்கு வச்சுக்கினாலே கெட்டு போயிடும். ஆனால் நகரத்தார்கள் வந்து உப்புக்கண்டம்னு அதை உருவாக்கி அந்த உப்புக்கண்டத்தை வந்து 1 வருஷத்துலேயும் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அது அவ்வளோ பாடம் பண்ணி பக்குவமாக வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு விருந்தாளியை வந்துட்டாங்கன்னா டக்குனு முட்டை எடுத்து உடனே போட்டால் மட்டன் பாங்க கடைக்கு போக வேண்டாம். என்ன டைத்துல வேணாலும் நம்ம வந்து வீட்டிலேயே வச்சுருந்து சாப்பிடக்கூடியது. அதனால் உப்புக்கண்டம்னு ஒரு வகையாக கொடுத்துருக்குறாங்க. அது போகிறதுக்கு ஃபிஷ்ஷு இறால் முட்டை கோலா இதெல்லாம் வந்து செட்டிநாடு சாப்பாடில் மிகச்சிறந்த வகைகள். அதில் வந்து உப்பு புளிப்பு காரம் இது மூணுமே கரெக்டாக கொஞ்சம் காரசாரம் மாத்தான் செட்டிநாடு சமையலே இருக்கும். அப்படி செட்டிநாடு சமையலை வந்து சாப்பிட்டு நீங்கள் ஒரு நேரம் வந்துட்டீங்கன்னா மறுநேரம் உங்கள் வீட்டுக்கு போகவே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. கரெக்டு தான். தேங்க்ஸ்ண்ணா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் நேம் சொல்லவே இல்லைண்ணா. என் பேர் நேரு. ஓகேண்ணா நீங்கள் ஊர் தானே? இதே ஊர் தான். சிதம்பரலாஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம் என்ன. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக. யாராவது வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இவரை வந்து பார்த்துட்டு போங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. அவர் சும்மா அவர் சொன்னது எல்லாமே சும்மா கொஞ்சோண்டு தான். இதுக்கும் மேலே நிறையா இருக்குது. பட் எல்லாமே டீட்டெயிலாக பண்ணுறப்ப நம்மளுக்கு டைம் கொஞ்சம் இழுக்குன்றனால தான் நான் ரொம்ப ஷார்ட்ன் பண்ணி உங்களுக்கு வீடியோ இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். எல்லாத்தையுமே பார்க்கலனாலும் மேக்ஸிமம் டீட்டெயில்டாக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம் எதெல்லாம் மெயினும் அதெல்லாமே. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி, இங்கே இருக்கிறவங்க ட்ரெஸ் கோட் வந்து பேண்ட்டு ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி இது மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. பரிமாறுறதுக்கும் சரி, இல்லை வந்து ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த ட்ரெஸ் தாங்க போட்டிருக்காங்க. வேறு மாதிரி இங்கே இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போன ஹோட்டலே இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். நான் வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணியிருக்கலாம், பட் நான் காரைக்குடி வந்து பைக் ஓட்டிகிட்டு தான் வந்தேன். பட்டு கோப்ரோ போயிடுச்சேன்ற வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து எல்லாத்தையுமே திருப்தி பட்டிருச்சு. நான் வந்து எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் லொக்கேஷனோட. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து காரைக்குடியிலேருந்து 27 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ டாட்டா பாபாய். அடுத்து நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். அடுத்து வந்து நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வரும். ஸோ டாட்டா பாய் பாய். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரிம்சிக்கல் வீல்ஸ். டாட்டா பாய் பாய்.